பிரதர் சாரி பிரதர், தெரியாமல் நடந்துச்சு, மன்னிச்சு. மன்னிக்கிறதா? ஏய், காலங்காத்தால ஒழுங்கா வேலைக்கு கூட போட மாட்டீங்களாடி. ஏய், ஃபர்ஸ்ட் காலையில இது கத்திட்டு இருக்க. சும்மாவா கத்துறேன்? உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு எவ்வளவு போன்ல அசிங்கமா திட்ட போறான் தெரியல எனக்கு. ஆமாமா, நாளைனா தீபிகா படுக்கணும் கருணா கப்பரும் லைன்ல நின்றாங்க, அப்படியே கல்யாணம் பண்ணி. அப்படி சொல்லி தாண்டி உன்னைய நான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்ன இப்ப காலையில முன்னாடி பெத்து வச்சிருக்க? எனக்கு மட்டுமா பொண்ணு, உனக்கும் தானே பொண்ணு. ஏய், இந்த மாதிரி பேசி பேசி நம்ம பெத்தது கூட நம்மள மதிக்க மாட்டது. எவ்வளவு காண்டா இருக்கு தெரியுமா? காலங்காத்தால ஏஞ்சல இருந்து சாயங்காலம் வரைக்கும் இவ போடுமா? எதுக்கு நீ டெலிவரி பாய் எல்லாம் கம்ப்ளைன் கொடுத்த? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண தெரிஞ்சு எனக்கு ரேட்டிங் போட தெரியாதா? என்ன பார்த்து ரேட்டிங் போட தெரியுமா கேக்குறோம். அதனால தான் கம்ப்ளைண்டே போட்டு விட்டேன். ஆ, நீ கம்ப்ளைன்ட் போடு. அவன் ஃபோன் பண்ணி 10 ரூபாய் டிப்ஸ் கொடு கூட வக்கில்ல. உனக்கு கம்ப்ளைண்ட் வரக்கேடா ஃபோன் பண்ணி கிழி கிழி கிழிக்கறான்டி. ஐயோ, மண்டை போல இருக்கு. சரியான அடி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து விடு. ஐயோ, அதவே இல்ல. சீதா ஆன்ட்டி. சீதா ஆன்ட்டியா? நீங்க பையன் அஷ்டன், அதனால கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வரேன்னு சொன்னாங்க. போச்சுடா. சரி சரி, எதுவா இருந்தாலும் சண்டை போடாம பேசுங்க. எனக்கு தூக்கம் வருது. பாத்தியாடி, எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அம்மே, அழியா, இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும் பிளீஸ். சரியா? அப்படி எதனா பேசி அட்மிஷன் மட்டும் கிடைக்காம போச்சு, மவளை எங்கேயாவது கண்காண எடுத்துக்கும். இல்ல, நாங்க ரெண்டு பேரும் எங்கயாவது கண்கண இடத்துக்கு ஓடி போயிருவோம். ஏய், பேசிட்டே இருக்காங்க, என்னடி அமைதியா இருக்க? நீ தானே அமைதியா இருக்க சொன்னீங்க. ஆ, இதே மாதிரி அங்கேயும் சைலண்டா இருக்கணும். சைலண்டா இருக்கணும். இருப்பா, அமைதியா இருப்பல தங்கம். டன். மார்க்ஸ்லாம் நல்லா தானே இருக்கு. அப்படியே இந்த ஸ்கூலுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க? அவ கொஞ்சம் பயந்த சுபாவம் மேடம். அதுவும் இல்லாம சரி, புது அட்மாஸ்பியரா இருக்கட்டும் தான் ட்ரை பண்றோம். வேற ஒன்னும் இங்க பாருங்க, எங்க ஸ்கூலுக்குன்னு வெளில நல்ல நேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. மேடம், அமைதினா அவ்வளோ அமைதி மேடம். வீட்டில் யார்கிட்டையும் கூட பேசக்கூட மாட்டான். இன்ஃபேக்ட், படிப்புனா அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. எதுக்கு அவ்வளோ தடுக்கிறீங்க? அவ என்னமோ பேச வரா, நீ சொல்லுமா. அமைதியாரு, நீங்க முதல்ல அமைதியா இருங்க. என்ன போய் சொல்லக்கூடாது, நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க. கவுத்துட்டா மேடம், பொண்ணு ஸ்கூல்ல எனக்கு நல்லா சொல்லி தரலன்னு நான் திட்டிட்டேன். அதனால தான் என்ன ஸ்கூல் சேஞ்ச் பண்றாங்க. இல்ல மேடம், திட்டலாம் கூடாதுமா. சொல்லி கொடுக்கலனா பிரின்சிபல் கிட்ட தான் கம்ப்ளைன்ட் பண்ணனும். ஓகே மேடம், நான் திட்டினதே பிரின்சிபல் தான்.